விஜய் நேற்று தாவேகா மாநாடு, அதாவது முதல் மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காரு. இந்த மாநாட்டை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து விஜய் வந்து தைரியமாக வந்துட்டார், ரஜினிக்கு அந்த தைரியம் இல்லை, ரஜினி வரேன் வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு அப்படி இப்படின்னு சோசியல் மீடியாக்களில் நிறைய விஷயங்கள் பேசுகிறத பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலாக விஜய் வந்து எப்போவோ 8 மாதம் முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் அரசியலுக்கு வந்துட்டார், அப்போல்லாம் பேசாத. இப்போ வந்து அவருடைய இந்த மாநாட்டுக்கு பிறகு பேசுகிறாங்க, இப்போ தான் தூக்கத்தில் இருந்து முழிச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. சரி, இதில் ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னதே 2017 பிறகு தான். அது வரையும் அவர் எந்த ஒரு இடத்துலையும் நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லலை. பட் மீடியாக்கள் தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு, இப்போ வர்றாரு, அப்போ வர்றாரு அப்படின்னு அவங்களா ஒரு யூகத்தை வந்து வெளியிட்டுட்டு இருந்தாங்க. மற்றபடி தலைவர் வந்து எந்த ஒரு இடத்துலையும் நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு அவர் 2017 முன்னாடி சொல்லலை. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரையும் அவர் வந்து ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. 2011 கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், நான் வந்து அரசியலில் நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கேன், காலம் வந்து எனக்கான ஒரு இடத்த உருவாக்கி வைக்கும், அந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு அவர் வந்து பேட்டிகளெல்லாம் சொல்லியிருக்காரு. எனவே பல ஆண்டுகளாக திட்டமிட்டு அரசியலுக்கு வரும் ஒருத்தர் கூட, அதாவது விஜய் கூட, சூழல் காரணமாக வருவதாக சொன்ன ஒருவரை, அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை ஒப்பிட்டு பேசுவதே சரியில்லை. தலைவர் ரஜினி அரசியலுக்கே வந்திருந்தாலும் கூட விஜயும் அரசியலுக்கு கட்டாயமாக வந்திருப்பார், ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே அதை முடிவு பண்ணிட்டார். அடுத்ததாக சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வருவது மட்டுமே ஒரு அளவுகோல் அப்படின்னா மன்சூர் அலிகானை கூட உயர்த்தி பேசலாம். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் அவர் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க, அதாவது 18% 20% அப்படின்னு ஓட்டு வாங்கி அந்த ஓட்டு பிரிப்பு அரசியலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தலைவர் வந்து ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க. இன்றைக்கி விஜயோட இந்த அரசியல் நுழைவை பாராட்டுறவங்க வந்து 2026 விஜய் கட்சி வந்து ஓட்டு பிரிப்புக்கு மட்டும்தான் பயன்பட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் கண்டிப்பாக வேறு மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஆன்மீக அரசியலுக்கும் விஜய் பேசும் திராவிடம் பிளஸ் தமிழ் தேசிய அரசியலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தால் தலைவர் ரஜினியின் அரசியல் வந்து புதுமையான அரசியலாகவே இருந்திருக்கும். இங்கே ஏற்கனவே உள்ள அரசியலை நகலெடுத்து புதிய முந்தையில் பழைய கல் என கொடுக்கும் விஜயின் அரசியல் போல கட்டாயமாக இருந்திருக்காது. எனவே அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்ன பிறகு வராமல், அதாவது வர முடியாமல் போனதற்கு மட்டுமே தலைவர் ரஜினி மீது வருத்தமோ விமர்சனமோ இருக்கலாமே தவிர, விஜய் அரசியலுக்கு வந்து விட்டதால் மட்டுமே அவருடன் ஒப்பிட்டு தலைவர் ரஜினியை விமர்சிப்பது வந்து முதிர்ச்சியான விமர்சனமே அல்ல. இந்த விஷயங்களை ரொம்பவே தெளிவாக எடுத்து சொன்ன TN2.0 குரூப்புக்கு மிக்க நன்றி. தலைவரின் ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகளில் இப்போ ஈடுபட்டுருக்கோம். தலைவரோட வாழ்க்கை வரலாறு, அப்புறம் செலிப்ரிட்டிஸ் இன்டர்வியூஸ், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. ஆனால் ஃபினான்சியலாக நமக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறதுனால அதற்கான பணிகள் வந்து கொஞ்சம் தடைபெற்றிருக்கு. கேமரா, மைக் போன்ற உபகரணங்கள் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி தலைவரோட ஃபேன்ஸ்கிட்டே கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. நம்ம சேனல் ஆரம்பித்து 7 வருஷம் ஆச்சு, ஆனால் இப்போ வரையும் நம்ம வந்து பணம் கேட்டு உதவி கேட்டு ஒரு வீடியோ வந்து போட்டதில்லை. இருந்தாலும் ஃபைனலாக ரொம்ப யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். உங்களால் உதவ முடிந்தால், அதுவும் பெருசாக தான் நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் கொடுக்கறது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலோட கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம், கூடவே QR கோடும் இருக்குது. உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அப்படின்னு அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி.